விட்டதுனாலதான் பிரச்சனையே. தயவு செய்து அந்த அந்த அம்மா ஒன்னு சொன்னாங்க பாருங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைகள் தீபாவளி பலகாரம் கொடுத்தா நாங்கெல்லாம் வாங்கிக்குவோம். நிஜமா சத்தியமா? என்ன சத்தியம் பண்ணலாம்ல. அங்கிருந்து அந்த பிள்ளை சிரிச்சவும் தட்டோட வரும், நம்ம வாங்கி பூஜை பண்ணதா, வச்சிட்டு போ வச்சிட்டு போ, அது தொட்டா போயிட மாட்டோம். அவங்க சொல்றமா இல்லையா? எங்க வீட்டுல அந்த கூத்தே நடக்கும். வாங்கி வச்சு வேலைக்காரமாவுக்கு தள்ளி விட்டுருவான். ஆனா பேசும்போது மட்டும் வாய்க்குள் போகிற எதுவும் தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து பிறப்பதான் தீட்டுப்படுத்தும். கண்ணால் காணுகிற உன் சகோதரனை நீ அன்பு பாராட்டாமல், கண்ணால் காணாத கடவுளை நீ அன்பு பாராட்ட முடியாது. பைபிள்ல இருக்கு, இதை சொல்லியிருக்கமா. சமயம் பார்த்து பிரிவினை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஜாதி வந்த பிறகு எப்படிங்க பிள்ளையை ஞானத்தில் வளர்க்க முடியும்? சொல்லி கொடுத்துருக்கீங்க. கூப்பிட்டு ஒரு சிலுவை போட்டுறது, எங்க வந்தாலும் உடனே ஒரு சிலுவை போட்டு போயிட்டு வரான்னு அனுப்பிடுவேன். படிக்கவே இல்லைன்னு அவன், படிச்சுட்டு பரீட்சைக்கு போனா தானே மார்க் வாங்குவான், சிலுவை போட்டா மார்க் வாங்குவானா? என்னையா சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க? அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆண்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகிகள். தாவீது நம்பிக்கை துரோகி இல்ல? இயேசுவை என்ன சொல்றீங்க? தாவீதின் குமாரனேன்னு சொல்றீங்க. தாவீது நம்பிக்கை துரோகியாக இருந்தால் இயேசுவை எப்படி தாவீதின் குமாரனே என்று சொன்னார்கள்? இதுக்கு பதில் சொல்லணும் அடுத்து வர்ற அம்மா. ஏன்னா நீங்க எப்போ வம்புக்கு வர்றீங்களோ நாங்களும் வர தயார். என்னது நம்பிக்கை துரோகம்? அந்த கால வாழ்க்கை முறையை நீங்க முதல்ல படிச்சிருக்கணும். அந்த கால வாழ்க்கை முறை ஆண்கள் பலதாரங்களை கல்யாணம் செய்வதை வெறுக்கவில்லை, அது ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அரசருக்கு இத்தனை மனைவி என்பது இருந்தது, 1000 மனைவிகளோடு சாலமன் இருந்தான் என்பது அந்த கால வாழ்க்கை முறை. அதை கொண்டு இந்தியாவில் இருக்க வாழ்க்கை முறையில் சேர்க்கப்படாது. அன்னைக்கு இதே மாதிரி கூட்டிட்டு போய் இன்னொன்னு, அன்னைக்கு திருச்சபைய உருவாகல, அதான் உண்மை. திருச்சபை எப்ப உருவாச்சு? ஆண்டவருக்கு பிறகு உருவாச்சு. திருச்சபை உருவான பிறகுதான் வாழ்விலும் தாழ்விலும் போய் போதகர் முன்னாடி சொன்னான். அன்னைக்கு யார் சொன்னா? என்னம்மா நீங்க ஏதோ திருநெல்வேலியில இருந்து தள்ளி வந்தா எங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சீங்களா? வரிசையா படி, இன்னைக்கு இவங்களா படிச்சுட்டாங்க, பெரிய பெரிய பதவிக்கு போயிட்டாங்க, இதெல்லாம் பேசிக்கிட்டாரு. அவங்க சொல்றாங்க யூத முறைப்படி அன்னைக்கு போட்டிருக்குன்றாங்க. யூத முறைப்படினா இன்னைக்கு எல்லாரும் இந்திய முறைப்படி மாறிட்டீங்களா? இன்னைக்கு நீங்க யூத முறைப்படி தானே தலைக்கு முக்காடு போடுறீங்க? யார் போட சொன்னது அத? யார் போட சொன்னது? தலைக்கு முக்காடு போடணும்னு யார் சொன்னது? பலவீன பாண்டமான பெண் இவள், அவ தலைக்கு முக்காடு போட்டே ஆகணும். நான் சொல்லல, 1 கொரிந்தியர் அது பரவாயில்ல, 1 கொரிந்தியர் 14:34 இத சொல்லிட்டா நீங்க 3 பேர் வீட்டுக்கு தான் போகணும். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். இது நான் சொல்லல, பவுல் சொன்னது. பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. ஒண்ணு, நீங்க வேதத்துக்கு விரோதமா பேசுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேதத்தின்படி தலைமை பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்கு. நான் சொல்லலையா, பைபிள்ல இருக்கு. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், நம்பிக்கை துரோகியா இருக்கிறான், அறிவு இல்லாம இருக்கிறான், புத்தி இல்லாமலே இருக்கிறான், இருந்தால் கூட அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுவது அயோக்கியமாய் இருக்குமே. இது எல்லாமே பைபிள்ல இருக்குங்க. வேண்டாம்னா வேணும்னு இங்க இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி நிறைவு செய்கிறேன். இது எல்லாத்தையும் வேணாம். நம்ம ஜெபம் பண்ண ஆள் வரும் பாத்தீங்களா, நம்ம சர்ச்சையில இருந்து யாராவது வருவாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்கள் எல்லாம் அப்படி கண்ணை இறுக்கி மூடி இருக்கும், பெண்கள் மட்டும் கவனமா எம்பிட்டு கொடுக்க. ஏன்னா ஜெபம் முடிச்சுன்னா அவர் பைபிள திறப்பாரு, காணிக்கு வைக்கணும்ல. 50 போட சொல்றாங்களா? இவனுக்கு அறிவு இல்லை, இல்ல சம்பாதிக்கிறவன் இவன். 50 அதுக்கு மேல போட்டுறாதீங்க. ஆண்டவர் அதை அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அநியாயமே. ஏமா, ஆவியின் கூட்டத்துக்கு போறதா, எழுப்புதல் கூட்டத்துல எந்திரிச்சு நிக்கிறதா? ஆம்புலன்ஸ் வரும்போது பிரேயர் பண்றாங்களா? அந்த அம்மா ஆம்புலன்ஸ் வந்த வழி விடுங்க முதல்ல. நீங்க பிரேயர் பண்ணிக்கிட்டே வழி விடாம இருக்கீங்கன்னா அவன் போய் சேர்ந்துருவான்ல.
என்ன கொடுமை, என்னென்னவோ பேசி. அந்த கணவனும் மனைவியும் ஒன்றுதானே, ஒரே மாம்சம். எங்க கிறிஸ்தவர்கள்? அப்புறம் எதுக்கு கிறிஸ்தவர்கள் டைவர்ஸ் வருது? அது வரதட்சணை கேட்கற அன்னைக்கில இருந்திருக்கான. என்னம்மா இது, இஷ்டத்துக்கு பேசுற. இறங்கி செஞ்சிருக்கிறோம். சுனாமி வந்த போது அதுல வந்த தொகையெல்லாம் நம்ம நல்லா செலவழிச்சோம். மதுரையில சுனாமி நிதியில பில்டிங் கட்டணுமே, கட்டணுமா இல்லையா? மதுரையில அடிச்சுல அப்ப மீனாட்சி அம்மன் கோயில் பழந்ததானே அடிச்சுல. தன்னை போல் பிறனை நேசிக்க தெரிந்த முதலில் பிற சமயத்தவர்களை தங்களை போல் நேசிக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நான் பைபிளை வாசிக்கிற அதே ஒரு தேவாரத்தையும் வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்படி எனக்குள் தெரிந்திருந்தால் நான் மற்றவர்களையும் என்னை போல் நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். அதான் உண்மை. செயின் பால கேட்டா அதை சொல்லுவார், அவர் நிறைய வாசிருக்காரு. சீகன் பால்குவை பத்தி சொன்னீங்களே, சீகன் பால்கு 1706 வந்தார். வந்தவர் இந்த ஊருக்குள்ள வந்து சமய பிரச்சாரம் தான் வந்தார். வந்தவர் 2 ஆண்டுகளுக்குள் 156 புத்தகங்களை வாசித்தார். அன்றைக்கு இருந்த தேவாரம் திருவாசகத்திலிருந்து திவ்யபுரம் வந்த வரைக்கும் அத்தனையும் படித்தார். எல்லாமே சாதாரண சாதாரணமான கையேடுகள்ல, எழுத்து பிரதிகள்ல படித்தார். படித்துவிட்டு அவர்கள் நாட்டுக்கு, எங்க அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரோ அந்த ஊருக்காரங்க கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க, இவ்வளவு காலம் ஆச்சே, சீகன் பால்கு எத்தனை பேரை கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் செய்தீர்கள்? அதுக்கு அவர் எழுதுகிறார், யாருமே எதிர்த்து பேச இடம் இல்லாத ஐரோப்பாவில் இருந்து கொண்டு இப்படி கேள்வி கேட்கலாம். நான் இருப்பது இந்தியா, இந்த தேசத்திலே ஞானங்கள் நிறைய இருக்கிறது. நான் ஒன்றை சொன்னால் இங்கிருப்பவர்கள் 10 சொல்லுகிறார்கள். அவர்கள் சமயங்களை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சீகன் பால். அப்படி சொன்ன சீகன் பால்கு தான் விவிலியத்தை 5 வேத புத்தகம்னு முதல்ல கொடுத்தார். அப்படின்னா பிற சமயங்களை பற்றி சரியான பார்வை இல்லை, சரியான தேடல் இல்லை, சரியான மதிப்பீடுகள் இல்லை. நாங்கள் மட்டுமே பரலோகம் போவோம் என்று எப்போது நீங்கள் பேசுகிறீர்களோ அப்போதே நீங்கள் மற்றவர்களை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம். நீங்கள ஜெர்மனிமா, நீங்க நேர்மையானவங்க, நீங்க பரலோகத்து டிக்கெட் வச்சிருக்கீங்கல்ல, உலகத்திலே பரலோக டிக்கெட் பஸ் டிக்கெட் மாதிரி ரிசர்வ் பண்ணாலே அந்த வந்திருக்கவே மாட்டாரு. இப்ப திரும்ப என்ன சொல்றாங்க, நியாய தீர்ப்பின் போது வருவார், வந்து உங்களை எல்லாம் நரகத்துக்கு போடுவார். இதுவே நீங்க பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. பேரையும் பாதுகாக்கிறத சொல்லிருக்கிறமா இல்லையா? அது வேளாங்கண்ணிக்கு நீங்க போக மாட்டீங்க. கிறிஸ்தவ திருச்சபை பெருகிருச்சா? அவங்க ரமணி பாண்டி எந்த திருச்சபைமா? ஆதி திருச்சபையில் கம்மியா இருந்தாங்க, இப்ப பெருகிருச்சு. திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெரு பெருகிருக்கு. எந்த திருச்சபை? சிஎஸ்ஐ காரர் ஆர்சியை பார்த்து கேவலமா பேசுறார், ஆர்சி காரரை பார்த்தா பெந்தகோஸ் காரர் கேவலமா பேசுறார். ஆண்டவரை பார்க்கிற திருச்சபை எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம், எங்கே இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சபை சொல்லுங்க பாப்போம். கட்சிகள் தான் இந்தியாவில் பெருகியது என்று பேசாதீர்கள். நாம் உடைந்தது மிக அதிகம், மிக அதிகம். வந்தவர்கள் மிக குறைவு. டானிஷ் மிஷன், அமெரிக்கன் மிஷன் 4-5 தான் இருந்தது. ஆளாளுக்கு உடைச்சி ஏரியா ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு இருக்கமே, என்ன காரணம்? கிறிஸ்தவம் பேசுகிறோமா அல்லது உங்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறதா? யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாம் தான் இருக்கு. ஜாதிகள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எப்போது ஜாதியோடு நிற்கிறீர்களோ அங்கு கிறிஸ்து இல்லையே, என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு? பேசணும், தயவு செய்து சரியா பேசணும். அப்புறம் தேவைக்கு தான் அவரை கூப்பிடணும்னு மெய்யரிசி, அவங்க பாஸ்டருக்கு படிக்கிறோம். தேவைக்கு பாஸ்டர் தான் கூப்பிடலாம், கடவுளை கூப்பிடக்கூடாது. பைபிள்ல சரியா படிங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். சங்கீதத்தில் இருக்கு, எக்காலத்திலும் எப்போதும் அப்படின்னா தேவை கூப்பிடுறதா? என்னங்க பாஸ்டரை கூப்பிடலாம், வாங்க ஒரு பிரேயர் பண்ணுங்க, வந்து சாப்பிட்டு போங்க, அது தேவைக்கு. என்னமா அது? கிறிஸ்தவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தாததால் தான் இந்தியா அமைதி பூங்காவாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துவார்கள்? எதுக்கு நடத்தணும்? அவ்வளவு பலம் இருக்கா? என்ன பலம் இருக்கு உங்களுக்கு? இந்தியா ஏன் அமைதி பூங்காவாக இருக்கிறதால் மற்றவர்களுக்கு இருக்கிறது சகிப்புத்தன்மையால் இருக்கிறது. சத்தியம் பேசணும். எங்கேயும் பிரச்சனை பண்ணுவதற்கு கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது. பிரச்சனை எங்கு பண்ண வேண்டாம், இருக்கிற இடம் எல்லாம் கிறிஸ்தவம். நீ உனக்குள்ள இருந்தா அடுத்தவனுக்குள்ள ஏன் திணிக்கிற? இந்த கேள்வியை கேட்டிருக்கமா நாம? எப்ப
எதை எடுத்து தகவல் தொழில்நுட்பம் கிறிஸ்தவர்களால் வளர்ந்துருச்சான். பூமி தட்டையானதுன்னு சொன்னது நாம தான். கலீலியோ முழங்கால் போட வச்சு அழுக வச்சது நாம தான். உண்மையா இல்லையா? ஐயா இருக்கிறாங்க, இறையல் கல்லூரி முதல்வர் இருக்கிறார். தகவல் தொழில்நுட்பமா பூமி தட்டையானதுன்னு எப்படி சொன்னோம்? இன்னைக்கு சர்ச் ரோம்ல அவர் மன்னிப்பு கேட்டார். அது போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டார், நாங்க செஞ்சது தப்பு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கலீலியோ செய்ததற்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் நிறைய கேட்டிருக்கிறாங்க. அது ரமணி பாண்டிய. இன்னொன்னு, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல எல்லாம் பிள்ளைகள் நம்பி வழிதான். மே மாசு டீச்சர் எல்லாம் புள்ள பிடிச்சிட்டு நீங்க கிறிஸ்தவ டீச்சரை பார்த்து அலறி ஓடுறான். எல்லா பள்ளிக்கூடத்திலயுமே தான் அப்படிதான் இருக்கு. இல்ல இல்ல, நான் சொல்றது பொதுவா எல்லா பள்ளிக்கூடத்திலும். நல்லா யோசிச்சு பாருங்க, மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் கட்டுமான வசதி இருக்கிறது, கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் பரிதாபமாக இருக்கிறது. நான் திண்டுக்கல்ல நான் போனேங்க, திண்டுக்கல்ல அது ஒரு டட்லி ஸ்கூலா, அந்த ஸ்கூலுக்கு போனேன். நான் பேசுறதுக்காக போனேன், பாத்ரூம் போகணும்னு கேட்டேன். டீச்சர்ஸ் பாத்ரூம் கூட்டு போனாங்க, தாப்பால் இல்ல தண்ணியும் இல்ல. டீச்சர்ஸ் பாத்ரூம் எப்படி இருந்தது அப்படின்னா, மத்தத பாருங்க, யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் இப்ப சொல்றாங்க அட்மிஷன் நிரம்பி வழியுது. 5 லட்சம் கொடுத்து வாத்தியார் வந்துட்டு சம்பளம் வாங்காம உட்கார்ந்து இருக்கிறார். உண்மையா இல்லையா? 5 லட்சம் யாரு கொடுத்தாரு? ஆண்டவருக்கா? ஆளுபவருக்கு. சொன்னோம்னா இது வேற பிறகு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க, இது வேற வம்பு. இல்ல அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா யார சொல்றது எல்லாம் அவங்க எல்லாம் தேவ பக்தியில மேல போயிட்டாங்க. ஏமா கொடுமை பண்ற கிறிஸ்தவ ஸ்கூலை பத்தி. அதுல இறையல் கல்லூரிகள் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லுங்க. இறையல் கல்லூரியில் படிக்கிறவர்கள் பேர்ல எனக்கு தனியான மரியாதை உண்டு. நீங்கள் எல்லாம் பாஸ்டர்கள் ஆகும்போது நன்றாக இருக்கிறீர்கள், கரஸ்பாண்டன்ட் ஆகும்போது ஏன் மாறுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்க தயவு செய்து பதில் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோயில்ல நின்று பேசும்போது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண் ஒரு டீச்சர், அவ நம்முடைய சபையின் அங்கத்தினர். அன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளில் ஆண்டவர் தெரிகிறார். ஆனால் சாயந்தரம் போய் ஒரு மாதம் எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணும்னா அவர் பேசுகிற பேச்சு, அவர் பேசினா பரவாயில்ல, ஒரு வீட்டம்மா பேசுது, ஐயா இப்ப பார்க்க முடியாது. ஐயாவை பாக்குறதுதானே சபையில் அவர் இருக்கிறாரு. என்றைக்கு சபைகளோடு நிறுவனங்கள் சேர்ந்ததோ அன்றைக்கு சபைகள் கிறிஸ்தவத்தை